ஹலோ விவர்ஸ், வணக்கம். இன்றைக்கி என்ன தகவல் பார்க்க போகிறோன்னா, ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் வரும் April 1st முதல் தமிழகம் முழுவதும் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக உணவுத்துறை அமைச்சர் காமராஜர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று உணவுத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. இதில் பேசிய அதிமுக உறுப்பினர் ராதாகிருஷ்ணன், தமிழகம் முழுவதும் ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் எப்போது செயல்பாட்டிற்கு வரும் என கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த உணவுத்துறை அமைச்சர் காமராஜ், தமிழகத்தில் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் எந்த ரேஷன் கடையிலும் பொருட்களை பெற்றுக்கொள்ள ஏதுவாக இருக்கும் உள் மாநில பெயராய்வு திறன் திட்டம் கடந்த பிப்ரவரி மாதம் நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமுல்படுத்தப்பட்டது என்றார். அம்மாவட்ட மக்களிடையே இந்த திட்டம் வரவேற்பை பெற்றதை அடுத்து வரும் April 1st முதல் தமிழகம் முழுவதும் செயல்பாட்டிற்கு வர உள்ளதாக அறிவித்துள்ளார். இத்திட்டம் செயல்பாட்டிற்கு வருவதன் மூலம் இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பொது விநியோக திட்ட நியாய விலை கடைகளில் தங்களுக்குரிய அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவித்தார். மின்னணு குடும்ப அட்டை இல்லாத குடும்ப அட்டைதாரர்கள் தங்களின் ஆதார் அட்டை மற்றும் பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண் கொண்டு ஒருமுறை கடவுச்சொல் உதவியுடன் தங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள பொது விநியோக திட்ட அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் எனவும் கூறியுள்ளார். ஒரு நியாய விலைக்கடையில் அரிசி பெற்ற குடும்ப அட்டைதாரர்கள் அடுத்த நியாய விலைக்கடைகளில் தங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள பிற அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளார். ஓகே விவர்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.